வணக்கம் பிள்ளைகளே, தரம் 9 செயன்முறை தொழில்பத்திரங்கள் பாடத்தில் நாங்கள் இன்றைக்கு உணவு என்ற பாடத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அலகு 2 உணவில் தேர்ச்சி உணவை அடிப்படையாக கொண்டு கைத்தொழில் வாய்ப்புகளை இனங்கண்டு வணிகங்களை திட்டமிடுவர். அதாவது தேர்ச்சி 5.0 உணவை அடிப்படையாக கொண்டு கைத்தொழில் வாய்ப்புகளை இனங்கண்டு வணிகங்களை திட்டமிடுவர். தேர்ச்சி மட்டம் 5.3 உணவு கைத்தொழிலை மேம்படுத்துவதற்காக உணவு பல்வகைப்படுத்தலில் ஈடுபடுவர் என்பது சம்பந்தமாக நாங்கள் இப்ப பார்க்க போகின்றோம். எந்த ஒரு அலகையும் நாங்கள் இந்த அலகை கற்பதன் மூலமாக அல்லது கற்றதன் பின்பு இவையவற்றை பெற்று கற்ற பேராக இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பது தொடர்பாக பார்த்தல் மிகவும் அவசியமாகிறது. அந்த வகையில் பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இந்த அலகை கற்பதன் மூலமாக இந்த உணவு என்ற பாடத்தில் நான் பல்வகமை படுத்தல் என்றதில் நாங்கள் பிரதானமாக பார்க்க போகிறோம். பாருங்கோ, இந்த கற்ற முடித்ததன் இந்த அலகை நாங்கள் கற்று முடிந்ததன் பின்பு எங்களிடையே ஏற்படுகின்ற கற்றல் பேராக நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள வேண்டியது ஒன்று. பாருங்கோ, உணவு கைத்தொழில் மேம்பாட்டிற்கு உணவு பல்வகமை படுத்தலின் அவசியமாகும் என்பதை விளங்கிக் கொள்வர். பல்வகமை படுத்தலின் அவசியத்தை விளங்கிக் கொள்வதற்கும் வெவ்வேறு உணவு ஆக்கங்களை முன்வைப்பதன் மூலம் நுகர்வோரை கவர்ந்தெழுக்கும் தன்மையை மேம்படுத்த திட்டமிடுவர். எங்களுக்கு பிரதானமானது யார்? நுகர்வோர். எங்களுடைய வணிக திட்டமிடல் என்ற செயற்பாட்டின் மூலமாக நுகர்வோரை கவர்ந்தெழுப்பதன் எவ்வாறு என்பதனை அறிந்து கொள்வதும், மூன்றாவது சூழநேய உற்பத்திகளை சந்தைக்கு சமர்ப்பித்தல். இன்றைக்கு பார்த்தமா இருந்தா எந்த ஒன்றையும் நாங்கள் இருக்கின்ற சூழநேயமானது என்றதை நாங்கள் பிரதானமாக வலியுறுத்துகின்றோம். அதை அடிப்படையாக கொண்டதான் நாங்கள் இப்போது நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்ப பார்ப்போம் உணவு பல்வகமை படுத்தல் என்றது. பார்க்க முதல் இன்றைக்கு நாங்கள் உலகிலே காணப்படுகின்ற உற்பத்திகளில அதிகளவான போட்டித்தன்மைகள் போட்டி நாளுக்கு நாள் எந்த ஒவ்வொன்றையுமே மாற்றமடைந்து வருகின்ற ஒன்றாக உணவு உற்பத்தியாக நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இவை பார்த்தீங்களா இருந்தால் உணவு உற்பத்தியில ஒவ்வொரு தனிநபருடைய விருப்பு வெறுப்புகள் அவற்றை பொருளாதார நிலை பெற்றுக்கொள்கின்ற ஆற்றல் என்பனவற்றிற்கேற்ப அவை வேறுபட்டு அமைகின்றது. ஒவ்வொருடைய தனிப்பட்ட டேஸ்ட் என்ன சுவைகள் வேறுபடும். இந்த தன்மைகளை அறிந்து நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டியா இருக்கு? வணிகங்களை திட்டமிட்டு செயற்பட வேண்டியதாக, வணிக அமைப்புகளை நாங்கள் திட்டமிட்டு என்ன உற்பத்தி செய்ய வேண்டியதாக இருக்கு. உற்பத்தி செய்யப்பட்டதன் பின்பு வணிக அமைப்பை நாங்கள் உருவாக்குறதில் பார்க்க, சந்தைப்படுத்த செயற்பாடு பார்க்க, எது நுகர்வோருக்கு அதிகளவான கேள்விகள், எது சந்தைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதோ அது தொடர்பாக நாங்கள் வடிவ ஆராய்ந்து செயற்படுதல். அதாவது நாங்கள் அதுதான் தரம் 9 செயற்திட்ட ரீதியாக இவற்றை நாங்கள் நோக்குறோம். அந்த வகையில பாருங்கோ, இன்றைக்கு உணவு கைத்தொழிலானது ஒவ்வொரு போட்டித்தன்மைக்கு ஏற்ப எவ்வளவோ மாறுபட்டதாக, ஒவ்வொரு நிறைய போட்டியாளர்களிடையே அதிலிருந்து நாங்கள் வெல்லக்கூடியதாக பல்வேறு மாறலுக்கு உட்பட்டு வெற்றியோரு சவால் நிறைந்த ஒன்றாகவும் வெற்றிகரமாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாகவும் காணப்படுகிறது உணவு உற்பத்தி. இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் உணவு உற்பத்தியில பல்வேறுபட்ட என்ன சாதனை புது புது சந்தைகள் அறிமுகப்பட்டது, பல்வேறு மாறுதல்களுடன் ஏற்படுகின்றது. அந்த வகையிலான் நாங்கள் இன்றைக்கு உணவு பல்வகமை படுத்தல் என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். உணவு பல்வகைப்படுத்தல் மிகவும் ஒரு என்ன நாங்கள் ஒரு சந்தோஷமாக இங்க நாங்கள் இதுகள் சம்பந்தமாக நாங்கள் உணவு பல்வகைப்படுத்தல் என்றே எங்கண்டே அம்மா அம்மம்மா என்ன மாதிரி எங்களுக்கு உணவு அல்ல செய்தாவோ அது சம்பந்தமானதான் எங்கட வாழ்வோட ஊரின ஒன்றாக இவை அமைந்து காணப்படுறதை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இப்ப பார்ப்போம் உணவு பல்வகைப்படுத்தல் என்றால் என்ன. உணவு பல்வகைப்படுத்தல் என்ற உணவு பல்வகைப்படுத்தல் என்பது உணவை பல்வேறு விதங்களில் நுகர்வோருக்கு முன்வைத்தல். உணவு பல்வகைப்படுத்தல் எனப்படுகின்றது. என்னென்று உணவை பல்வேறு விதங்களில் நுகர்வோருக்கு முன்வைத்தல் உணவு பல்வகைப்படுத்தல் எனப்படும். பார்ப்போம் உணவின் சுவை, உணவின் சுவை மனம் நிறம் இளையமைப்பு ஆகியன தொடர்பாக ஒரு நபரில் ஏற்படும் திருப்தி தரமாகும். ஒன்றில் ஏற்படு தரமானது என்று நாங்கள் அதைத்தான் சொல்லுவோம். எவையவை உணவின் சுவை மனம் நிறம் இளையமைப்பு ஆகியன தொடர்பாக ஒரு நபரில் ஏற்படுகின்ற திருப்தி தரமாகும். அதாவது நாங்கள் ஐம்புலன்களின் ஊனாக நாங்கள் உணர்ந்து கொள்ளுதல்.
இதில நாங்கள் இதை பிரதானமாக நாங்கள் இதை குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டியதாக அமைகின்றது. அந்த வகையில பாருங்க, பல்வகைப்படுத்தல் என்றது நாங்கள் பார்க்கிறோமே, உன பல்வேறு வடிவங்களை நாங்கள் இதே செய்து கொள்கிறது. உதாரணமாக நாங்கள் சொன்னா, தம்பி வீடுகள்ல உங்களுக்கு தெரியும், தம்பி பால் குடிக்கிறான் இல்ல, என்ன தம்பி முட்டி அண்டா சாப்பிடுறான் இல்ல என்று சொல்லுவின. ஆனா அதுக்காண்டி அந்த பிள்ளைக்கு பாலோ அல்லது முட்டையோ கிடைக்க செய்வதற்கு உங்களுடைய அம்மா அம்மா பல்வேறு நுட்பங்கள் உத்திமுறைகளை கையாளுவினம். அதுல பாத்தீங்களா இருந்தா பால நாங்கள் உதாரணமாக சொல்லுவோம், ஒரு பால் என்ன பால பாத்தீங்களா இருந்தா பல்வேறு வடிவங்களில எங்களுக்கு சென்றடைய வேணுமென்றதற்காக பல்வேறு விதங்களான உற்பத்திகளை அவங்க என்ன செய்வினம் முன்வைப்பினோம். அந்த வகையில பாருங்க, இந்த பாடத்துல நாங்கள் அழகாக காட்டப்பட்டிருக்க ஒரு பாலை வச்சுக்கொண்டு ஜோக்கட் தயாரிக்கிறது, அதே போல தயிர் என்ன சுவை ஊட்டப்பட்ட பாத்தீங்களா பட்டை மாதிரி போன்றவற்றை என்றது, அதே போல பாத்தீங்கன்னா பால் என்ன சுத்திகரிக்கப்பட்ட பால் ஐஸ்கிரீம் அவை பால் மாக்கள் என்ன சீஸ் இவ்வாறு பாத்தீங்களா இருந்தா பல்வேறு பால் சார்ந்த பல்வகைப்படுத்தலின் மூலமாக பாலை அடிப்படையாக கொண்ட உற்பத்தியின் மூலமாக அந்த பாலில் எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை அங்க கிடைக்க செய்கிறது. அதே போல நாங்கள் பார்க்கிறோம் இந்த பால் உற்பத்தி சம்பந்தம் ஜோக்கட் சம்பந்தமாக சொல்றது ஏன் நல்ல உதாரணமா சொல்ல, தம்பி முட்டை அண்டா சாப்பிடுறானே இல்ல அவிச்சு போட்டு கொடுத்து அவனில ஒரு சொட்டு முறங்குதே இல்லை என்று சொல்லுவாம்மா. நான் அதுக்கு விட்டனே அவனை, என் மோனை நான் இந்த செல்லக்குட்டி என் கண்ணுக்குட்டி நான் பொடிய நான் விட்டனானா இல்ல, நான் என்ன செய்தேன் சொல்லுவாம்மா. என்ன அவனுக்கு முட்டை என்று சொல்லி பல்வகைப்படுத்தல் எவ்வாறு அவற்றை விருப்பத்துக்கு ஏற்றதாக ஓம்லெட் பொரியல் பொரிஞ்சு கொடுக்கிறது. அவிச்சு போட்டு பாத்தீங்களா இருந்தா அவற்றை டேஸ்டுக்கு ஏற்றதாக மிளகு தூளும் உப்பும் போட்டு கொடுப்பினம். அது மாத்திரமல்ல, அதியவியல் உணவு புட்டோ அல்லது இடியப்பத்துக்கு சேர்த்தோ பிரட்டி போட்டு உணவாக சோறுடன் போட்டு கறி இவ குழம்பு வைத்து கொடுக்கிறது, என்ன பல்வேறுபட்ட கறியாக சமைச்சு போட்டு என்ன முட்டைய என்ன பல்வேறு கறியாக அவற்றிற்கு சமைச்சு போட்டு கொடுப்பதன் மூலமாக அந்த பிள்ளைக்கு எவ்வாறு அவற்றின் மூலமாக ஒரு ஆசை நுகர்வோர இருக்கிறதோ அதே உத்தியிலதான போ இந்த உணவு பல்வகமை என்றதையும் நாங்கள் சொல்லுறோம். அந்த வகையில நாங்கள் இப்ப பார்க்க போறது பாருங்க, இந்த ஜோக்கட்டை அடிப்படையாக கொண்டு நாங்கள் செய்யந்த நாங்கள் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த பால் உற்பத்தி பொருளை அடிப்படையாக கொண்டு என்னென்று மூலப்பொருள் ஒன்று நாங்கள் உற்பத்தி பொருள் ஒன்று எவ்வாறு இவற்றை மாற்றம் அடைகின்றதை நாங்கள் செய்யறத பார்ப்போம். புலனுறுப்புகள் புலனுணர்வு பண்புகளை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு செய்கின்றதை பார்ப்போம். இப்ப பாருங்க, புலனுணர்வு பண்பு சுவை. சுவை என்ன செய்யறது, பாலின் பசும்பாலின் இயற்கையான பாட்சுவை ஒன்று காணப்படும். ஜோக்கட்டாக அவை மாறைகளை உங்களுக்கு தெரியவிடும் பிள்ளைகள், பாட்சுவையோட இருக்கம் இனிப்பு சுவை அண்டு மற்ற புளிப்பு சுவை அவையோட பார்த்தீங்களா இருந்தா ஸ்ட்ராபெரி வெவ்வேறு சுவைகளை நாங்கள் அடிச்சு சேர்க்கப்பட்டு அவ்வாறான மாறுதலுக்கு முற்பட்டதாக இருக்கும், அவற்றை விருப்பை தூண்டுவாளத்திற்கு அவை மாற்றப்படும் என்றதான் நாங்கள் பிரதானமாக நாங்கள் குறிப்பிடுறோம். அதே போல நிறம் உங்களுக்கு தெரியும், பால் கொக்குண்ட நிறம் பால் என்ன பால் பாலை வச்சு கொண்டு பால் போலியடா பால் போல வெள்ளை என்ன தெரியும் பால் என்றால தெரியும் பால் என்ன ஆகவே இயற்கா பால் வெள்ளை பாத்தீங்களா இருந்தா ஜோக்கட் என்று சொல்லிக்கலாம். அதை பாத்தீங்கன்னா மஞ்சள் இன்றைய பாத்தீங்களா இருந்தா நுகர்வோரை எவ்வாறு தூண்டக்கூடியது, அதற்கு உலக என்ன சுவாதார ஸ்தாபனம் மன உணவு கட்டுப்பாட்டு சபை என்னென்ன இதை அங்கீகரிக்கிறதோ அவற்றை நிறத்தில இயற்கையானதோட சேர்க்கப்படுகிறது. நாங்கள் சொல்லிக்கலாம் ஜோக்கட் இள மஞ்சள் என்றது நாங்கள் அதுல குறிப்பிட்டுக் கொள்றோம். அடுத்தது பாருங்க, மனம் பால் மனம் சொல்ல பால் பால் இடையில இருக்கின்ற அந்த தன்மை இதை ஜோக்கட்டாக இருந்தீங்களே பால் மனத்தில் வேறுபட்ட மனம் ஏன் சில பேருக்கு அது பிடிக்கும் பிடிக்காம இருக்கும், பால் மனத்தில் எனக்கு பிடிக்கிறதே இல்லையடா நான் குடிக்கிறதே இல்லை பால்ல வர அந்த மொச்ச மனம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பல்வகைப்படுத்தலின் மூலமாக அவன் அந்த நுகர்வோட இழுத்துக்கிறான் என்ன அதை எங்களுக்கு நாங்கள் கொடுப்பதன் மூலமாக பல்வகைப்படுத்தல் அதற்கில ஆர்வம் தூண்டி நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதற்கு பிறகு எனக்கு ஜோக்கட் ஓம் அம்மா நீங்க எனக்கு இன்றைக்கு ஜோக்கட் தரல என்ற ஒரு ஆர்வத்தை அவருக்கு ஏற்படுத்துறதா நீங்க பிரதானமாக காணப்படுகிறது. பல்வகைப்படுத்தல பிரதானமாக நாங்கள் சொல்றோம் என்ன அந்த பொருளை பல்வேறு வடிவங்கள்ல அந்த கிடைக்கிற இந்த பொருளை பல்வேறு இதாக நாங்கள் உற்பத்தியின் மூலமாக நுகர்வோருக்கு விரும்பத்தக்கதாக நாங்கள் செய்து கொள்றது தான் நாங்கள் இங்கே பிரதானமாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அடுத்தது இளையமைப்பு உங்களுக்கு தெரியும் பால் இதை நாங்கள் என்ன செய்யுது திரவ நிலையில இருக்கிறது.
என்னப்பால் உண்மையாக இயங்க அந்த திரவ நிலையில ஆனா ஜோக்கட்டாக இருந்து கேட்கல அவை பகுதி திண்மமாக அரைதாக அவை அமைந்த திர என்ன அரை திண்மமாக அதாவது பகுதி பகுதி அளவில் இருக்கு இண்டை பாத்தீங்களா என்ன பொட்டுள்ளுகள்ல தனியாக களியாக நாங்கள் எடுத்து சாப்பிட கரண்டியாக சாப்பிடக்கூடியதாக மற்ற என்ன செய்யறது குப்பிகள் நாங்கள் குடித்துக் கொள்ளக்கூடியதாக பகுதி திண்மமான பகுதி திரவமான நிலையிலையும் அந்த ஜோக்கட்டுகளை விற்பனை நோக்கத்துக்காக பல்வகமை படுத்தல் என்பதன் மூலமாக அவை இன்றைக்கு நுகர்வோரை எவ்வாறு கவர்ந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற இதாகவும் அவை ஆக்கப்பட்டுள்ளது மிகவும் பிரதானமான ஒன்றாக நாங்கள் சொல்கிறோம். அந்த வகையில உணவு பல்வகமைப்படுத்தலின் முக்கியத்துவம் என்ன? இந்த பல்வகமைப்படுத்தல் பாத்தீங்களா, நாங்கள் அந்த சின்ன பிள்ளைகள்ல இருந்தே நாங்கள் திதன்றோம். விற்பனை நோக்கமாக நாங்கள் அடிப்படையாக கொண்டு சொல்லிக்கல, அந்த முக்கியத்துவம் தொடர்பாக விளங்குதா? அந்த முக்கியத்துவம் தொடர்பாக நாங்கள் எப்படின்னா ஒரு வர்த்தக நோக்கத்துக்காக இதன் வணிக நோக்கத்திற்காக இதன் அந்த முக்கியம் தொடர்பாக பிள்ளைகள் நாங்கள் ஆராய்ந்தல் தேடி அறிதல் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது பிள்ளைகள். ஓகே, நாங்கள் இப்ப பார்ப்போம். மூலப்பொருட்களின் விற்பனை மூலம் கிடைக்கும் இலாபத்தை விட மூலப்பொருளின் விற்பனை மூலம் கிடைக்கும் இலாபத்தை விட உற்பத்தி பொருளின் விற்பனை மூலம் அதிக இலாபத்தை பெறலாம். என்னண்டு மூலப்பொருளின் விற்பனையின் மூலம் கிடைக்கின்ற இலாபத்தை விட உற்பத்தி பொருளை விற்பதன் மூலமாக அதிக இலாபத்தை பெறலாம். என்ன பாருங்க, நாங்கள் இப்ப பாலை கொண்டே ஒரு லிட்டர் அரை லிட்டர் என்று நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் சந்தையில நிர்ணயித்த விலையில கொடுத்துட்டு அல்ல வீடுகளில் கொடுத்துட்டு கிடைக்கிறவங்களுக்கு வர லாபத்தில பார்க்க நாங்கள் அதை ஜோக்கட்டோ அல்ல தயிரோ அல்ல வேற ஒரு பொருளாக நாங்கள் அவற்றை நாங்கள் விற்பனை செய்து எங்களுக்கு கிடைக்கிற லாபம் அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்கள் எல்லாருமே அது அறிந்த உண்டா அல்லது இந்த பாடத்தை கற்றதன் பின்பு நீங்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஒன்றாக பிள்ளைகள் அது அமையும். ஏது மூலப்பொருட்களின் விற்பனை மூலம் கிடைக்கின்ற இலாபத்தை விட உற்பத்தி பொருளின் விற்பனை மூலமாக அதிக இலாபத்தை பெறலாம் என்பது உண்டு. இரண்டாவது பார்க்கிறோம், பல்வகமைப்படுத்தப்பட்ட பெருமளவு உணவு நீண்ட காலம் பேண முடிவதால் வீண் விரியமாதலை குறைக்கலாம். நாங்கள் இந்த பால் உற்பத்தி பாலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் இதை பார்ப்போம். அப்போ என்னப்போ இந்த பாலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சொன்ன ஜோக்கட்டுக்கு சொன்ன இந்த உதாரணத்தை வச்சுக்கொண்டே நாங்கள் இதை பார்ப்போம். என்ன பல்வகமைப்படுத்தப்பட்ட பெருமளவு உணவுகளை என்ன பல்வகமைப்படுத்தப்பட்ட பெருமளவு உணவுகளை நீண்ட காலம் பேண முடிவதால் வீண் விரியமாதலை குறைக்கலாம். பாத்தீங்களா இருந்தா பாலை நாங்கள் என்ன செய்யலாம், உடன் பால் இரண்டு என்ன இரண்டு அல்லது என்ன ஒரு நாள் அல்ல இரண்டு நாளைக்கு நாங்கள் இவ்வாறு தான் குளிர்சாதன பெட்டியில வைத்து நாங்கள் அவற்றை பாதுகாத்து தந்தலாம். அதற்கு மேல அவதற்கு வெவ்வேறான பொறிமுறைகளை நாங்கள் செய்யலாம். அதுக்கு தான் பல்வகமைப்படுத்தல். அவற்றை யோகட்டாகவோ தயிராகவோ அல்லது அதுவை சார்ந்த உற்பத்தி ஐஸ்கிரீமாகவோ வெவ்வேறாக நாங்கள் செய்கின்ற பொழுது அவற்றை நாங்கள் நீண்ட காலத்திற்கு நீண்ட காலத்திற்கு நாங்கள் என்ன செய்யலாம் பல்வகமைப்படுத்தப்பட போல நீண்ட காலத்துக்கு பேண முடிவதால நாங்கள் கூடிய அளவு லாபத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் அப்போ நாங்கள் என்ன உணவு பல்வகமைப்படுத்தல் முக்கியத்துவம் என்று இரண்டாவதாக சொல்லுறோம். மூன்றாவது பாருங்க, வேறுபட்ட சந்தைகளில் சந்தைப்படுத்த முடிவதால் தமது உற்பத்திக்கு சிறந்த சந்தை வாய்ப்பை பெற முடிதல். சந்தை வாய்ப்பு எவ்வளவு, ஒரு சாதாரணமாக இருக்கின்ற ஒரு சாதாரண குளிர்சாதன பெட்டி ஒரு சாதாரண ஒரு கடையில இருந்தோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுகள் வேற எங்கே எங்கே எங்கள சந்தை வாய்ப்புகளை அறிந்து எந்தெந்த பிரதேசங்களில் அப்பாற்பட்ட ஒவ்வொரு இடங்களில் இருந்தும் எந்தெந்த நாங்கள் செய்யலாமோ அத்தனையும் நாங்கள் தேடி ஆய்ந்து அவற்றில நாங்கள் எங்களை சந்தைப்படுத்தல அல்லது எங்களோட வன முயற்சியை நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறாக்கு காரணமா இருக்கிறது பாருங்க. இப்போ உணவு பல்வகமைப்படுத்தின முக்கியத்துவமா என்ன பல்வகமைப்படுத்தின நன்மையாகத்தான் நாங்கள் சொல்றோம். இதுதான் அப்போ நாங்கள் இந்த பாடத்தை பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, நான்காவது, ஒரு மூலப்பொருளை பயன்படுத்தி தனியால் தேவைகளுக்கேற்ப வெவ்வேறு உணவுப் பொருட்களை உற்பத்தியாக கூடியதாக இருத்தல். மூலப்பொருளை பயன்படுத்தி தனியால் தேவைகளுக்கேற்ப வெவ்வேறு உற்பத்தி பொருட்கள் என்ன உற்பத்தி செய்யக்கூடியதாக இருத்தல் என்ன முக்கியம் என்று நாங்கள் இப்ப சொல்லிக் கொள்ளுறோம். ரைட், உணவு பல்வகமைப்படுத்தலில் ஐந்தாவது விடயத்தை நாங்கள் பார்க்க போறோம். உணவு பல்வகமைப்படுத்தல ஐந்தாவது விடயத்தை நாங்கள் இருந்து அடுத்த பார்ப்போம். நுகர்வோர் தமது விருப்புக்கேற்ப உற்பத்திகளை கொள்வனவு செய்ய முடிதல். அதாவது நுகர்வோர் தமது விருப்பத்திற்கேற்ப உற்பத்திகளை கொள்வனவு செய்ய முடிதல்.
அதே போன்று ஆறாவது பாருங்க, உணவு பல்வகைப்படுத்தலின் மூலம் உணவு கைத்தொழில்கள் மேம்படுத்தி நுகர்வோர் தேவைக்கேற்ப உற்பத்திகளை பெற்றுக்கொள்ள முடிதல். அதாவது உணவு பல்வகைப்படுத்தலின் மூலம் உணவு கைத்தொழிலை மேம்படுத்தி நுகர்வோர் தேவைக்கேற்ற உணவுகளை பெற்றுக்கொள்ள முடிதல். இதுல உணவு பல்வகைப்படுத்தல் முக்கியம் என்று சொல்லுவோம். கடைசியா பாருங்க, எட்டாவது உணவு போஷணை தரமுள்ள உயர் போஷணை தரமுள்ள, அதான் பிரதானமானது. உயர் போஷணை தரமுள்ள பல்வேறு உணவுகளை தயாரித்துக் கொள்ள முடியும் என்பதால் தனியால் போஷணை மேம்படுத்தப்படுகின்றது. என்னென்று உயர் போஷணை தரமுள்ள பல்வேறு பல்வேறு உணவுகளை தயாரித்துக் கொள்ள முடியும் என்பதால் தனியால் போஷணை மேம்படுத்தல் என்பது முக்கியமாக அமைகின்றது. இதன் மூலமாக உணவு பல்வகைப்படுத்தல் முக்கியத்துவம் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது பார்ப்போம், மிகவும் பிரதானமானது உணவு பல்வகைப்படுத்தலின் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள். எந்த ஒரு விடயத்தையும் பிள்ளைகள் நாங்கள் செய்கிறதற்கு முதல் அது தொடர்பாக கவனம் செலுத்தல் மிகவும் பிரதானமானது. இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம், ஆறும் என்னவும் செய்யலாம். உணவு தொடர்பாக சொல்வீர்கள், சொல்ல ஆறும் செய்யலாம் என்ன, ஆனா ஆறும் என்னவும் செய்யலாம். ஆனால் முக்கியமாக வகை கூற வேண்டியது ஒருவருடைய உயிரிலேயே கை வைக்கக்கூடிய மிகவும் ஒரு ஆபத்தான என்று சொல்லுகின்ற பொழுதும் நாங்கள் உணவு உற்பத்தி உணவு சார்ந்ததாக சொல்லுகிறோம். ஏன், மற்றது கண்ட தாக்கம் படிப்படியாக இருந்த போதிலும் உணவு நஞ்சாதல், உணவு தெரியும் உங்களுக்கு உணவு அப்ளோக்சின் மற்ற சில பொருட்கள்ல உணவு ஃபுட் பொசிஷன் உணவு நஞ்சாதல் பல்வேறு காரணங்களுக்காக நாங்கள் செய்கிற ஒரு தவறு ஒரு ஆளை என்ன செய்யப்படும், நோயாளியாக மரணத்துக்கே இட்டு சென்றிடும். ஆகவே ஆறும் என்னவும் செய்யலாம் என்று போல அவர்கிட்ட நுகர்வோருட பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம். அந்த வகையில பாருங்கோ, உணவு பல்வகைப்படுத்தலின் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள்ல முதலாவது உணவுண்ட தரம் பண்பை பேணுதல். என்ன தரம், குவாலிட்டி, என்னத்தை நாங்கள் பாத்தீங்கன்னா போஷணையோ அல்லது பார்த்தீங்கன்னா விடுப்பு வரப்பு என்ன சுவை என்ன இது அந்த தரப்பண்பினை பேணிக்கொள்றது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அது உயர் பார்த்தீங்களா இருந்தால் போஷணத்தன்மையை பார்ப்பினா அல்லது வெவ்வேறு காரணங்களாக பார்த்து அந்த போஷணத்தன்மை அல்லது என்ன இது தயாரிப்பு சுகாதார ரீதியானதோ அல்லது என்ன இது தரப்பண்பன்பை மிகவும் முக்கியமானதாக நாங்கள் அதில் குறிப்பிடுறோம். என்னென்ன போஷண பிரமாணங்கள் அடங்கி இருக்குது, என்னென்ன அவற்றில் பார்ப்பினோம், என்னென்ன இதுக்கு மூலமாக இந்த பிள்ளைக்கு இது நாங்கள் வேண்டி கொடுக்கலாம், என் ஆர்வத்தை தூண்ட வேணும். என்ன நாங்கள் இந்தளவு அடங்கி இருக்கு, இதில் ஒரு நம்பிக்கை, இதில் ஒரு இது இருக்கின்ற பொழுது அவர்கள் நுகர்வோர் அதில் கூடிய அளவு நாட்டம் காட்டுவீனம். அவ்வாறான விடயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது பிரதானமாக காணப்படுது. இரண்டாவது பாருங்க, உணவின் சுகாதார பாதுகாப்பை பேணும் வகையில் தயார் செய்தல். உணவின் சுகாதார பாதுகாப்பை பேணும் வகையில் தயார் செய்தல், அதுதான் சொன்ன பிள்ளைகள் ஏற்கனவே. நாங்கள் என்ன செய்யறது, ஆரம் உணவு உற்பத்தி என்றது இடியப்பமோ அல்லது உணவோ அல்லது பாசல் செய்யலாம் என்று சொல்லுவினோம் இல்ல. ஆனா அந்த அளவு இலகுவாக செய்யலாம், அந்த அளவுமே இன்னொரு வாழ் அது உயிர் வாழுகின்ற இதற்கு அது ஆரோக்கியத்தை பாதிக்கிறதாக என்று விடக்கூடாது. மிகவும் இலகுவானது, ஆனால் அந்தளத்தை செய்கின்ற பொழுது நாங்கள் பல்வகைப்படுத்தலோ அல்லது எந்த ஒரு இதாகும் இயற்கையானதாகும் சுகாதார ரீதியானதும் நாங்கள் இரசாயனங்கள் இன்றைக்கு சொல்லப்படுது புற்றுநோய் போன்றவை என்ன செய்யப்படுதுண்டா, நாங்கள் செயற்கையான சுவையூட்டிகள் மனமூட்டிகள் நிறமூட்டிகள் செய்கின்ற பொழுது தேவையற்ற விதத்தில அவற்றில இரசாயனங்கள் சேர்க்கப்படுவதால் தான் என்ன செய்து இவ்வாறான உடலில தேவையற்ற விதத்தில் இரசாயன பதார்த்தங்கள் சேர்வதனால் தான் புற்றுநோய் போன்ற ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பமாக அமைகின்றது. அவை மாத்திரமல்ல பல்வேறு நோய்கள் ஏற்படும் காரணமாக அமைது. ஆகவே அவர் தனித்து இந்த இரசாயன பதார்த்தங்கள் என்றே உணவு தயாரிக்கின்ற போது சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுதல் அந்த போஷணை தொடர்பாக இயற்கை கட்டமைப்பு அந்த உணவின் கட்டமைப்பு உணவின் பல்வகத்தன்மை சுவை அவற்றை இயற்கையான தன்மைகள் உணவில் இருக்க வேண்டிய அந்தளத்தையுமே கூடிய அளவு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது அவசியம். அதே போல நாங்கள் மூன்றாவது பார்ப்போம், உணவின் போஷணை உணவின் போஷணை தரத்தை பேணத்தக்கவாறு தயாரித்தல். அந்த பேணம் தொடர்ச்சியாக சில இதுகளை பார்த்தீங்களா இருந்தா நாங்கள் தயாரிக்கின்ற பொழுது அதன் போஷணை பொருமானங்கள் அழிவடைதல் அல்லது போன போஷணை என்னதை நாங்கள் அதிக அளவு செய்கின்ற செயற்பாடு காரணமாக அவற்றின் போஷணப்புறம் இழக்க அல்லது அது மாறுபட அல்லது துண்டரவை இல்லாமல் போகின்ற சந்தர்ப்பங்கள் இல்லாமல் அவற்றின் போஷணை இந்த தரத்தை பேணத்தக்கவாறுதல் மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுது. அடுத்த நாங்கள் பார்ப்போம், இப்ப உணவு உணவு உற்பத்தி செயற்பாட்டின் போது உணவின் போஷணை அழிவடையக்கூடிய சந்தர்ப்பங்கள்.
உணவு உற்பத்தி செயற்பாட்டின் போது உணவின் போஷனை அழிவடைய கூடிய சந்தர்ப்பம். இன்றைக்கு நாங்கள் நம்பி வேண்டுறினோம், என்ன நாங்கள் செய்த உற்பத்தி, நாங்கள் செய்த உணவுப் பொருட்கள் மிகவும் தரமானதாக மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு அவர்கள் வேண்டுகின்ற பொழுது அவற்றில் போஷனை பதார்த்தங்கள் அழிவடைகின்ற அல்லது இல்லாமல் இருந்த அப்படி நாங்கள் செய்கிற ஒரு கடவுளுக்கு செய்கின்ற கடவுளால் எங்களுக்கு தண்டனை, அதாவது பார்த்தீங்க உங்களவு தங்களுடைய பணத்தை தந்து அல்லது இந்த இதை செய்கின்ற பொழுது அவருக்கு நாங்கள் செய்கிற ஒரு துரோகம் ஆகத்தான் அவை அமையும். ஒட்டுமொத்தத்தில் நாளடைவில் இன்றைக்கு நாங்கள் பிரதானமாக பார்க்க வேண்டியது உணவு மெடிக்கல் எம்ஆர்ஐ என்று சொல்லுவினம். கூடுதலாக இந்த உணவு கடைகளில் பிள்ளைகள் உங்களுக்கு தெரிய வேணும். கூடிய அளவுக்கு நாங்கள் எந்த ஒரு உணவு உற்பத்தியோ அல்லது வேறு ஒன்று போடுகின்ற பொழுதும் இந்த அவர்கள் என்ன செய்வோம், நுகர்வோர் பாதுகாப்பு திட்டங்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்னும் பயன பெயர் என்ன செய்வினா இந்த உணவு தொடர்பாக அவர்கள் என்ன மக்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக கூடிய அளவு நாட்டங்காட்டி அவர்கள் என்ன செய்வார்கள், இவ்வாறான உணவு உற்பத்திகளை பரிசோதனை செய்வார்கள். கூடிய அளவுக்கு பாருங்க எம்ஆர்ஐ என்று சொல்லப்படுறதா இருக்கவன் கூடிய அளவுக்கு பாருங்க மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சொல்லுவான் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் என்ன செய்யுது என்ற பாத்தீங்களா இருந்தா நாங்கள் செய்யுன உணவு நாங்கள் இதுல போடலாம், இந்த லேபிள்ல சுட்டு துண்டுல போடலாம், இன்ன சேர்க்கப்பட்டுள்ளது, இன்னென்ன நிறங்கள், இன்னென்ன ரசாயன இதுல சேர்க்கப்பட்ட அந்த அளவையும் நாங்கள் சொல்லலாம். ஆனா விஞ்ஞான பூர்வமாக அவற்றை உறுதிப்படுத்துவதற்கு எம்ஆர்ஐல அனுப்பி செய்வார்கள். உறுதிப்படுத்தி சான்றிதழாக என்ன செய்யப்படும், நாங்கள் அதில் சேர்க்கப்படுகின்ற இதுக்கு அதிகளவான நிறமுடையதாக அல்லது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் அவ்வாறானவற்றை என்ன ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடித்த தண்டனைகள் கூட சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய சட்டத்தில் உயர்பட்சமான தண்டனைகள் கிடைக்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். ஆகவே அவர்கள் உங்கள் பணத்தை தங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற இதற்கு மிகவும் பொறுப்போட செயற்பட்டுக் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வகையில் பாருங்க உணவு உற்பத்தி செயற்பாட்டின் போது உணவின் போஷனை அழிவடைய கூடிய சந்தர்ப்பங்களாக ஒன்று பாருங்க உணவுகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டுதல். இப்ப பாத்தீங்களா இருந்தா உங்களோட வீட்டில அம்மாவை என்ன செய்வா, இந்த கத்தரிக்காய் மிளகாய் இப்ப வேற என்ன இந்த பயத்தங்க அந்த போன்றவற்றை என்ன செய்வினா இந்த சொல்லி செய்யக்கூடாது என்ன செய்ய வேணும், கத்தரிக்காய் இந்த இதுகளை எல்லாம் என்ன செய்ய வேணும்டா, வாழைக்காய் போன்றவற்றை முதல ஒட்டுக்கு முத புள்ள கழுவ வேணும் வடிவ வெட்டினா புறவு நீ கழுவின் சின்ன சின்ன துண்டா வெட்டி போட்டு கழுவினியண்டா சத்து முழுக்க போடும் பாருங்க போ. அந்த நாளிலேயே உங்களோட அம்மம்மா என்ன மூதாதையோ இதை பற்றி சொல்லி இருக்கினா என்ன இந்த விஞ்ஞான பூர்வமாக நாங்கள் இதன்றாம் நீரில் கரையக்கூடிய விட்டமின் கணிப்புகள் எல்லாம் என்ன செய்திடம் அவை கரைந்த விட்டமின் பி விட்டமின் சி போன்றவை என்ன செய்யப்படுது நீர் கரைந்து சென்றிடம் சிறு சிறு துண்டுகளாக வெட்டியதன் பின்பு ஆக அவையில் எதுவித பிரயோஜனமும் இல்லை. ஆகவே இவற்றை சிறு சிறு துண்டுகளாக வெட்டுவதற்கு முன்பு அவற்றை நாங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்க முழுமையாக இருக்கின்ற பொழுது அவற்றை உற்றிய முறையில் சுகாதார முறைப்படி எவ்வாறு நாங்கள் அவற்றை சுத்தம் செய்ய போகின்றோமோ உணவு உணவு செயன்முறைகளில் உணவு தயாரிக்கின்ற செயன்முறைகளை எவ்வாறு சுத்தம் செய்ய போகின்றோமோ அதன்படி சுத்தம் செய்யப்பட்டதன் பின்புதான் நாங்கள் சிறு சிறு துண்டுகளாக விட்டால் வேண்டும். ஏன் நீரில் கரைகின்ற விட்டமின்கள் என்ன விட்டமின் பி என் சி மற்றும் சில போஷண பொருட்கள் என்ன செய்யணும் கரைந்து போயிடும். ஆகவே நுகர்வோர் அந்த இதுகள் கிடைக்க வேண்டும் மக்கள் ஆரோக்கிய போஷண தொடர்பாக நாங்கள் கூடிய அளவு கவனம் செலுத்துகின்ற போது இதை நாங்கள் கூடிய அளவு கவனம் செலுத்த வேண்டும். விட்டமின்கள் ஒச்சேட்டங்கள் என்ன மற்ற தீவலன் போன்றவை வெளியேறிவிடும். அதே போல உணவு அதிக என்ன செய்து அதிகளை வெப்பமேற்ற அவை அழிவடைந்து போயிடும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உரிய வெப்பநிலையில அதுல சுவை கூட வருது அல்ல நிறம் அதுல வருதுண்டா போல அவற்றை நாங்கள் செய்யக்கூடாது. அவற்றை உரிய வெப்பநிலை நாங்கள் என்ன வேணும் நல்ல ஒரு உதாரணம் உங்களோட அம்மம்மா அல்லது நல்ல மூதாவது வீட்டில் இருக்கல உங்களோட அம்மாவுக்கு சொல்லிக்கல அந்த கீரை அடுப்பில் பாருங்க பிள்ளைகள் கீரை சமைச்சு போட்டு புள்ள இந்த தேசிக்காய அடுப்பில் வச்சு விடக்கும் அடுப்பில் வச்சு விடும் இறக்கி போட்டு விட விடும். ஏன் என் அம்மா அப்படி சொன்னவா அப்படித்தானா செய்ய வேணுமண்டு ஆனா அவர்களுக்கு என்னத்திற்காக அந்த தேசி என்ன தேசிக்கு நாங்கள் கீரைக்கு நாங்கள் விடுகிறோம்ண்டு அவருக்கு சொல்லல ஆனா என் அம்மா உணவு தொடர்பாக ஊட்டம் தொடர்பாக பிள்ளைகள் நாங்கள் கற்று நாங்கள் இந்த விஷயத்தை கூடிய அளவு நாங்கள் செய்ய வேண்டும்.
இந்த வெப்பத்தில் கீரை போன்றவற்றை நாங்கள் அடுப்பில் வெப்பம் என்று நாங்கள் வைக்கின்ற பொழுது அவை ஆவியாகும். அதிலும் என்ன, நாங்கள் அடுப்பிலேயே வச்ச இந்த தேசி புளி போன்றவற்றை விடுகின்ற பொழுது அவை என்ன செய்தும் ஆவியாகும். ஆகவே கீரை போன்றவற்றை நாங்கள் சமைக்கின்ற பொழுது அடுப்பில் இருந்து இறக்கி என்ன புதிய வெப்பநிலை இறக்கி ஆறவிட்டதன் பின்பு நாங்கள் தேசி புளி விடுகின்ற போதுதான் அவற்றில் என்ன செய்யப்படுது, அந்த சத்துக்கள் விட்டமின்கள் எல்லாம் அப்படி எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்க கூடிய வெப்பத்தில் என்ன செய்தும் அவை அவையும் நாங்களும் போயிட்டு வாரோம் செய்யக்கூடாது. சுபாய்க்கான நிறம் அந்த இதழுக்காக தனியை நோக்கமாக கூட போஷனை தொடர்பாக உணவு உற்பத்தி செயற்பாட்டும் போது உணவின் போஷனை அழிவடையக்கூடிய செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ளக்கூடாது. அதே போலதான் நாங்கள் பார்க்கிற மூன்றாவது உணவு உணவை கூழாக்கி வடிகட்டுதல். பாருங்கோபு, நாங்கள் உணவு பல்வகமப்படுத்துதல் உணவுன்றது என்று முண்டைக்கு பார்க்கிறோம். எத்தனையோ இடங்களில நாங்கள் இந்த பழச்சுவை இந்த பிள்ளைக்கு மாம்பழ சூப்பை அல்லது நாங்கள் இதண்டு போட்டு சொல்லுகின்றோம். கூடிய அளத்துக்கு பாருங்க பிள்ளைகள், இந்த பழங்களை நாங்கள் என்னதான் சொன்னாலும் போஷணை தொடர்பாக இந்த போஷணைகள் தொடர்பாக நாங்கள் குறிப்பிடுகின்ற போது பிரதானமாக அவற்றின் நன்மைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக நுகர்வோருக்கு அது கூடிய அளவு விளக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம். பாருங்க பிள்ளைகள், கடைசியில் வடிகட்டுற ஒரு படம் ஒன்று காட்டப்படும். உணவு என்ன நாற்பகுதிகள் என்ன செய்யுது, சில விட்டமின்களும் அழிவதை காணலாம். என்ன அதுல சொல்லப்படுதுண்டா, பாருங்க இந்த மாம்பழமா இருக்கலாம் அன்னாசியா இருக்கலாம் வெவ்வேறு அந்த ஓரஞ்சு போன்றவற்றை என்ன செய்யப்படுதுண்டா, நாங்கள் என்ன நேரடியாக சுலைகள் இல்லை நாங்கள் போத்தல்கள் அடைக்கப்பட்டு சில உற்பத்தி இடங்களில் என்ன செய்யப்படுறது சந்தப்படுத்துறதுக்காக நாங்கள் அந்த சூப் அந்த அவற்றை பார்த்தீங்கன்னா பழப்பாகு இதாக நாங்கள் விற்பனை செய்கின்றோம். ஆனால் உண்மையில் நாங்கள் உண்மையாக நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இங்கே தெரியவனும் பிள்ளைகள் நாங்கள் இந்த பழங்களை அவை சதை சுது அந்த சுளையாக வதையோட அந்த விதையோடு நாங்கள் அவற்றை என்னென்ன எடுத்து போட்டு நாங்கள் கடித்து அல்லது நாங்கள் வெட்டி சாப்பிடுகின்ற பொழுது அதன் போஷணைத்தன்மை அவையில் கிடைக்கின்ற இதங்களுக்கு மிகவும் ஆரோக்கியத்துக்கு முக்கியம். ஏன் நாற்பதார்த்தங்கள் என்ன அவற்றில் பழங்களில் காணப்படுகின்ற நாற்பொருட்கள் எங்கள் உடலுக்கு மிகவும் அவசியம். மலச்சிக்க சொல்லுவீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க பிள்ளைகள், சுகாதாரம் மற்ற விஞ்ஞானம் போன்றவற்றில் நீங்கள் இதை பூர்ணமாக அறிந்திருப்பீங்கள். இந்த பழங்களில் காணப்படுகிற நாற்பொருட்கள் தனித்து மலச்சிக்கல் இல்லை, எங்கள்ட உணவு அந்த தேவற்றை வற்றை என்ன செய்யப்படுது எங்கள்ட இல்லை படியாம பல்வேறுபட்ட பாதிப்புகளில் இருந்து எங்கள்ட சமீபாட்டு தொகுதி போன்றவற்றின பாதுகாத்துக் கொள்றதுக்கு பாருங்கோபோ இந்த நாட்பொருட்கள் மிகவும் அவசியம். ஆகவே நாங்கள் இந்த இயலுமானவரை இந்த தொடர்ந்துமே பழங்களில் செய்யப்பட வந்த அந்த இதுகளை நாங்கள் நேரடியாக இதண்டாம என்ன செய்யணும், இயற்கை தன்மையுடன் நாங்கள் விற்பனை என்ற நோக்கத்துக்காக தனித்து அதற்கு நாங்கள் விளம்பரமாக நாங்கள் அதை செய்யாம உண்மைத்தன்மையையும் நுகர்வோருக்கு சென்றடையக்கூடியதாக நாங்கள் அவற்றை செய்யறது பிரதானமானது. என்ன நேரடியாக அவற்றை சுளையாக சாப்பிட்றது ஓரஞ்சு எடுத்து அப்படியே சாப்பிடுங்கிற வந்த நாற்பொருட்கள் அந்த பழங்கள் எவ்வையாக இருந்தாலும் அவை சென்றடைய வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுது. ஆகவே பிள்ளைகள் பாருங்கோ, உணவு உற்பத்தி செயற்பாட்டின் போது உணவின் போஷணை அழிவடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இவை மாத்திரமல்ல, என்ன வெவ்வேறு சந்தர்ப்பங்கள் வெப்பதைகளமான வெப்பங்கள் இவற்றின் மூலமாக மற்றது சமைக்கின்ற பொழுது என்ன செய்யணும், அந்த கஞ்சிகள் போன்ற பல்வேறு சந்தர்ப்பங்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்வதன் மூலம் உணவு நாங்கள் போஷணை தொடர்பாக கூடிய அளவு கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தது பார்க்கிறோம், நுகர்வோரை கவரக்கூடிய வகையில் உணவை தயாரித்தல். என்ன நுகர்வு பிரதானமாக பாருங்கோப்போ, ஒருவர் முதல் முதல்ல காணுகின்ற காட்சி தான் அவற்றை அந்த மனதில ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். அது உணவா இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுக்காகவும் சரி இருக்கும். ஒரு நுகர்வோரை கவர்ந்த வகையில உணவு தேர்தல் அதான் தூண்டல் என்று சொல்லுவேன், தூண்டுதல். ஏன்னா நுகர்வோரை கவரக்கூடிய வகையில இருந்து என்னடாபோ அந்த ஹோட்டலில் என்ன இதா செய்தாங்கள், என்ன அழகா இருந்தது, என்ன பார்க்கவே எங்களுக்கு சாவல் அடுக்கி இருக்கிற வகையில பார்த்தா என்ன அதுல பார்த்திருந்தீங்களா, இந்த கோபா காளான் மற்றும் என்ன சலாதிலைகளை போட்டு அதுல புத்தி இருக்கிற வாட்டி அதுல டிசைன் இருக்கு எல்லாம் அளவுபடுத்திருந்தா அதை பார்த்தா உடனே பசியண்டா இந்த இருந்தாலும் சாப்பிட வேணும் போல இருந்தது. ஆகவே அந்த தூண்ட நுகர்வோரை கவரக்கூடிய வகையில பாருங்க படத்துல என்ன சலாதிலைகள் என்ன இந்த கோவா போன்றவற்றை காளான் போன்றவற்றை அழகாக
என்ன மாதிரி அவர்கள் அழகுபடுத்தி அதை டிசைன் பண்ணி தூண்டலை ஏற்படுத்தின. உணவு ஒன்றை கண்டவுடனே அதனை உண்ண தூண்டுகின்ற தன்மையை தூண்டல் என்று நாங்கள் குறிப்பிடுறோம். என்னென்று உணவு ஒன்றை கண்டவுடனேயே அதனை உண்ண தூண்டுகின்ற தன்மை தூண்டல் என குறிப்பிடுகின்றோம். அவ்வாறான தன்மை உடையதாக அவை அமைந்திருக்கிறது வேணும். அடுத்தது பாருங்க நிறம். இன்றைக்கு நிறத்துல நாங்கள் தனியேண்டு போட்டு சொல்லாமல் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தா உணவு தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்துகின்ற போது இந்த நிறம் தூண்டலுக்கு மாத்திரம் அல்ல. எங்களுக்கு தெரிய வேணும் உணவில் பல்வேறு நிறங்கள் உணவு வகைகளில் ஆனால் கூடுதலாக காணக்கூடிய இயற்கையான நிறங்கள் மற்றும் பயன்கள் என்ன அவற்றை நாங்கள் அறிந்திருக்க வேணும். உங்களுக்கு நாங்கள் இந்த படத்தில் பூர்ணமாக நாங்கள் தனித்தனியாக தந்திருக்கிறோம். அப்போ வெள்ள நிறங்கள் உத நிறங்கள் சிவப்பு செம்மஞ்சள் பச்சை என்ன வெள்ள இந்த வகையான ஒத்தனையோ மரக்கறி வகைகள் இருக்குது. இந்த பூசணி மஞ்சள்னு சொல்லுவோம் இந்த இதுகள் பச்சை என்ன ஒவ்வொரு கலர்கள் உங்களுக்கு தெரிய வேணும். இவை இயற்கையான நிறங்கள். இந்த இயற்கையான நிறங்களில் எங்கள் மூதாதையர் கூட எங்களுக்கு சொல்லித்தந்த உணவு தொடர்பாக இன்றைக்கு ஊட்டவியலாளர்கள் எதை எதை சொல்லுகிறார்களோ அதைத்தான் நம் முன்னோர்கள் அப்போ எங்களை உணவு தொடர்பாக வலியுறுத்தி இருந்துச்சுனா என்ன எங்கள்டம் ஒரு வேளை உணவு நாங்கள் பிரதானமாக மூன்று வேளை உணவுன்னு சொல்லுகின்றோம். காலை மதியம் இரவு இந்த மூன்று வேளைகளில் ஏதாவது ஒன்றிலேயாவது கூடிய அல்லது மதிய வேளையில் எல்லாம் இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு வேளையிலாவது ஒரு நாளுக்காக இத்தனை நிறங்களும் சேர்க்கப்பட்ட உணவுகளை நாங்கள் தின்றா நமது ஆரோக்கியத்துக்கு நல்லது என்று சொல்லுகிறோம். இந்த ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அதை விடுத்தப்போ இந்த நாங்கள் ஒற்றே கலரோ அல்லது மாமிசம் தனியாகப்பட்டு நாங்கள் இந்த அளத்துக்கு நாங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸோ அல்லது எந்த 550 ரூபா 600 ரூபாக்கு வேண்டி சாப்பிட்டோம் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் நாங்கள் போசனே இல்லை அது எங்கள்ட சுவைக்கு என்ன நாம் வாழ்வதற்காக உணவு உட்கொள்கிறோமே தவிர உண்பதற்காக நாங்கள் வாழ்வது இல்லை. இந்த நிறங்கள் இந்த கலர்களை போட்டு நாங்கள் செய்வது இல்லை. அதுதான் அப்போ அந்த கலர்கள் காட்டுதா ஒவ்வொரு பாருங்க ஒவ்வொரு கலர்களை வந்த முன்னுக்கு அந்த கலர்களை பாருங்க ஒவ்வொரு கலர் என்னென்ன இதில் என்னென்ன ஒரு உணவு தட்டில் என்ன சொல்லி நம்ம எட்டு வகையாக பிரிந்தாது இவ்வளவற்றை நாங்கள் சோறு இருக்க வேணும் இவ்வளவு கறி இருக்க இவ்வளவு மாமிசம் இருக்க வேணும் எத்தனை துண்டுல பழங்கள் இருக்க வேணும் ஒரு ஊட்டவியலாளர் சொல்லுகின்றார். அதைத்தான் நாங்கள் வந்து இதெண்டாம் பாருங்க ஒவ்வொரு கலர்களானையும் என்னென்ன அதுல காணப்படுகிறது என்ன சிவப்பு நிறமான குருதி அமுகத்தை குறைத்து கழகம் என்ன தொடுப்புளையங்கள்ட மற்ற புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு குருதி கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சிவப்பு நிறங்களான மதக்கறிகள் இந்த பல இதுகள் முக்கியம் என்று பார்க்கிறோம். அடுத்தது பார்ப்போம் நாங்கள் இப்ப அடுத்ததாக நாங்கள் இப்ப இந்த நிறங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பார்த்த நாங்கள் சுவை பிரதானமா பிள்ளைகள் பாருங்க எங்கட பாட புத்தகத்தில் இந்த நாக்கில் எங்கட நாக்குண்ட சுவை நாங்கள் எதுக்குண்ட பொழுது பிரதானம் என்னத்திலேடா நாங்கள் சாப்பிட்றோம் எங்கட உணவு நாங்கள் ஆரோக்கியமாக நாங்கள் வாழ வேணும் அதற்கேற்ற உணவு தான் நாங்கள் உணவு சுவையா இருக்க வேணும் என்றுதான் இந்த பல்வகமைப்படுத்தல் பல்வேறுபட்ட இதுகளை நாங்கள் செய்கிறோம். இப்ப பாருங்க என்ன சுவை என்று சொல்லிக்கல இனிப்பு புளிப்பு பருப்பு துவர்ப்பு கசப்பு என்ன உதாரணமாக சோக்லேட்ட பாக்குறோம் என்ன இது என்ன வெனிலா ஸ்ட்ராபெரி மாம்பழம் போன்ற சுவை ஐஸ்கிரீம் இவர் நாங்கள் நாக்காளே என்றோம். அதுல பிள்ளை கண்ணாங்கள் பிரதானமா நாங்கள் இந்த படத்துல பாருங்க பிள்ளைகள் காட்டி இருக்குது. இதுல சின்ன திறவாது பாடப்புத்தத்துல மாறி இருந்தாலும் சரியான இதுல நாங்கள் காட்டி இருக்கிறோம் பிள்ளைகள் பாருங்க அந்த இனிப்பு சுவை உடையது எதுல காணப்படும் பாருங்க பிள்ளைகள் எங்க நுனி நாக்கிலான் அதுதான் அப்போ நாங்கள் சீனி என்ன இல்லாத சந்தர்ப்பத்தில் சிறு பிள்ளைகள் பாருங்க கண்டோஸ் என்ன பொழுது அது என்ன செய்வீன் நாக்கில சீனியை வச்சு கொண்டு குறைஞ்சு கொண்டு தேத்தனை தட்டுப்பாடான இதுகள் இருக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம் நுனி நாக்காளான் என்ன கூடிய அளவு எங்களுக்கு சுவை ஏற்படுத்தக்கூடியது இனிப்ப நாங்கள் உணர்றது நுனி நாக்கு சொல்லவினமே நாங்கள் மருந்து கைக்கியம் நாங்கள் தாண்டி நாங்கள் என்ன செய்யறோம் கொண்டு போய் நாங்கள் வேணும் தம்பி இதுல வச்சு போட்டா இல்ல இல்ல கைக்கு நான் அடியில போதான் கொண்டு வைக்கிறேன். ஆனா இந்த கசப்புன்றது எங்க இருக்குது படத்தை பாருங்க பிள்ளைகள் எங்க இருக்குது அடி நாக்கில எப்படியோ அந்த கசப்பு தன்மை அதுல இருக்குது அடி நாக்கிலான் அப்போ பாருங்க கசப்பு தன்மை எங்கே காணப்படுகின்றது. அது போல பிள்ளைகள் பாருங்க ஒவ்வொன்றுக்கும் உதாரணமாக நாங்கள் இனிப்பு சுவைக்கு சொக்குலேட் அந்த புளிப்புக்குண்டக்கு என்ன உறைஞ்ச அந்த தேசிக்காண்ட இது ஒவ்வொன்றுக்கு அடுத்தது பாருங்க ஒவ்வொரு படங்கள் என்ன ஒவ்வொரு கஜல் மற்ற துவர்ப்பு ஒவ்வொன்றுக்குமே அதுல நாங்கள் படத்தால் இதுல அழகாக நாங்கள் குறிப்பிட்டு காணப்படுகிறது. அடுத்தது பார்ப்போம் இளைய அமைப்பு. இளையமைப்புன்றது மிகவும் பிரதானமான ஒன்றாக காணப்படுகிறது. இளையமைப்புன்றது ஜாதேனும் ஒரு உணவை உண்ணும் போது வாயினால் உணரப்படும் தன்மை
அது திரவம், பகுதி திண்மம், திண்மம் என மூன்று வகையாக உணவுகள் காணப்படுகின்றது. என்ன திரவ உணவுகள் என்று சொல்லுவோம், பகுதி திண்மம் அல்லது என்று சொல்லுவோம், அடுத்து திண்ம உணவு. நாங்கள் இதுல மூன்று வகையாக இதுவோம். உதாரணமாக பாருங்க, விசுகோது நாங்கள் இந்த பிஸ்கட் வகைகள் விசுகோதுன்னு சொல்லுவோம். இளையமைப்பு முறுக்கு தான், அந்த முறுக்கு எவ்வாறு காணப்படும் என்றது தான் இதுல நாங்கள் இந்த பட அமைப்பில் நாங்கள் அதுல போட்டுக்கணும். இளையமைப்பு இயற்கையாக எவ்வாறு காணப்பட வேண்டும், ஒரு கேக்குன்ற நாங்கள் எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பது தொடர்பாக இதுல நாங்கள் படத்தில பாக்குறோம். நாங்கள் அடுத்த பார்ப்போம். அடுத்த வடிவம், வடிவம்ன்றது பிள்ளைகள் இந்த சுவை இந்த நிறங்கள் இதன்றது இந்த போல வடிவம்ன்றது மிகவும் பிரதானமானது. இந்த வடிவத்தை வச்சுக்கொண்டு தான் பிள்ளைகள் இந்த சின்ன பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் இந்த அந்த பிஸ்கட் வகைகள் எல்லாம் தயாரிக்கிறார்கள். அவர்கள் அந்த நுட்பம் அவர்களுக்கு தெரியும். பிள்ளைகள் ஈர்க்கம் என்ன வடிவத்தின் அந்த பிஸ்கட் வகை சங்கிலி வடிவமோ அல்லது அல்ல நட்சத்திர வடிவங்களோ அல்ல பூ போலையோ அல்லது என்ன அவன் ஒவ்வொரு அவர்கள் சின்னவருக்கு என்ன விருப்பமோ, ஸ்பைடர்மேன் இந்த படம் சொல்லுவேன் சின்ன பிள்ளை, இந்த ஸ்பைடர்மேன் போட்ட அந்த ஸ்டிக்கர் வேணும், ஸ்பைடர்மேன் இந்த பிஸ்கட் இந்த படம் போட்டது வேணும், இந்த கேக் வேணும். ஆகவே சிறு பிள்ளைகளின் விழு என்ன வடிவங்கள் என்னத்தை அவர் கூட விரும்பினமோ அதற்கேற்றதாக அடுத்த நீள் என்ன என்ன நாங்கள் சொல்லுவோம், செவ்வக வடிவமானது, சங்கிலி வடிவமானது, முக்கோண வடிவமானது, அதுக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு வர்ணங்கள் போடப்பட்டது. இவ்வாறானவற்றைத்தான் வடிவம் என்றது உணவு தொடர்பாக பிள்ளைகள விருப்பு என்ன காணுகின்ற கவரம் இதைத்தான் நான் வேண்ட வேணும், இதைத்தான் நாங்கள் இதெண்ட வேணும் என்றது அவர்களின் ஆர்வத்தை அங்க தூண்டுறதை நாங்கள் இங்க காணக்கூடியதாக இருக்கின்றது. ரைட், அடுத்த நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்க பிள்ளைகள், போஷண கூறுகள், போஷண கூறுகள். நாங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமாக இருந்தால் நாம் உட்கொள்ளுகின்ற உணவில அனைத்து போஷண கூறுகளுமே உடல் தேவையான அளவு உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ப தேவையான அளவு போஷண பரிமாணங்கள் கிடைக்க வேண்டும். ஆரோக்கியமான நபருக்கு எல்லாருக்கும் போஷணின் அளவு ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. நபர்களுக்கு அவை வேறுபடும். நோயாளிகளுக்கு, ஆரோக்கியம் உள்ள பிள்ளைகளுக்கு, என்ன விளையாட்டு வீரர்களுக்கு, பாலூட்டும் தாய்மாருக்கு, கற்பிணி தாய்மாருக்கு இந்த போஷணின்ற தேவை வேறுபடும். ஆகவே இந்த போஷனை ஒரு ஆரோக்கியமான நபர் ஒருவர் ஒரு நாள் நாங்கள் பார்ப்போம். ஒரு ஆரோக்கிய நபருக்கு உள்ளடங்கி இருக்க வேண்டிய ஒரு வேளையில இருக்க வேண்டிய உணவுகள் என்ன போஷண கூறுகள் என்று சொல்லிக்கல பாருங்க. கார்போஹைட்ரேட் பிரதானமாக சக்தியான இதுக்கு பார்ப்போம். புரதம் உடல் வளர்ச்சிக்கு என்ன கொழுப்பு என்ன நாங்கள் பார்த்தீங்கன்னா கொழுப்புனவில் அதிகளவான இரண்டு மடங்கு கார்போஹைட்ரேட் கிடைப்பதில் பார்க்க இரண்டு மடங்கான சக்தியை நாங்கள் கொழுப்பில் இருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதே போல விட்டமின்கள், கனிய பூக்கள், நோய் எதிர்ப்பு சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு மிகவும் அவசியமாகிறது. இந்த இதில் பார்க்குற முன்னுக்கு நாங்கள் இதில் போஷண கூறுகள் என்று சொல்லிக்கலாம். முன்னுக்கு இந்த போஷணி என்று சொல்லிக்கலாம் பாருங்க. உணவை துண்டுகளாக கழுவுதல், நீண்ட நேரம் அதிக வெப்பத்துக்கு உட்படுதல், கூழ் போல் என்ன வடித்தல் தயாரித்தல் போன்றவற்றால் போஷண கூறுகள் அழிவடைகிறது. நாங்கள் என்ன செய்கிறோம், இவற்றையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். இவற்றை அழிவடையாதங்கிற போஷண பெருமானங்கள் அப்படியே எங்களுக்கு கிடைக்கக்கூடியதான செயற்பாட்டில் நாங்கள் பார்த்த பிரதானமாக என்ன நாங்கள் பார்க்கிறோம், புரதம், கார்போஹைட்ரேட், என்ன கொழுப்பு, விட்டமின்கள், கனிய பூக்கள், நாட்பொருட்கள், இவை சரியான அளவு எங்களோட உடலுக்கு கிடைக்க வேண்டும். இவற்றின் அழிவடையாம நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொழுது, உணவு தொடர்பாக நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொழுது, உணவு உற்பத்தி செய்கின்ற பொழுது அவற்றை சுவை நிறங்களை நாங்கள் விற்பனை நோக்கத்திற்காக மாத்திரம் அன்றி என்ன ஆரோக்கியம் என்றதில் நாங்கள் அதில் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றதை நாங்கள் இதில் குறிப்பிட்டுக் கொள்கிறோம். அடுத்த பார்ப்போம். இப்போ பார்ப்போம் சுகாதார பாதுகாப்பு. நாங்கள் பல்வேறு இடங்களில் இது தொடர்பாக நாங்கள் வலியுறுத்தி வாரம் நாங்கள் செய்கின்ற இது மிகவும் ஒரு காத்திரமானது. நாங்கள் அதிக லாபமோ அல்லது அதிக சுகமாக நாங்கள் செய்கின்ற பொழுதும் என்ன துவக்கிறது போல குறை இவ்வாறாக பல்வேறுபட்ட இதாக இருக்கின்ற பொழுதிலும் அதில் சுகாதார பாதுகாப்பு என்பது எமது கைகளில மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. பல்வேறுபட்ட நபருக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது பல்வேறுபட்ட இதுக்கு பொறுப்பாக உண்டாக காணப்படுது. அந்த வகையில பாருங்க, உணவின் சுகாதார பாதுகாப்பு தன்மை என்ன சந்தர்ப்பங்கள் என்னென்ன உணவின் சுகாதார பாதுகாப்பு தன்மை என்ற சந்தர்ப்பங்கள் சொல்லிக்கல. நுண்ணங்கி தொற்றுதல் காரணமாக உணவின் நுண்ணங்கி குடித்தொகை அதிகரிக்கிறது. நுண்ணங்கின தொற்றுதல் காரணமாக உணவின் என்ன செய்து ஒரு நாங்கள் வர ஒரு சின்ன ஒரு தவறு கட்டக்கட்ட அவருக்கு ஓப்பான சந்தர்ப்பம் இருக்கல அவை பெருக்கமடைந்து பல்வேறு பாதிப்புகள் மிகவும் அபாயமான நிலை கெட்டி செல்ற கொண்டாக அமையுது. ரெண்டாவது பாருங்க, நுண்ணங்கிகளால் வெளியிடப்பட்ட நச்சு பதார்த்தங்கள் உணவில் அடங்கியிருந்தல் என்ன செய்து உதாரணமாக நாங்கள் சொல்லுகின்ற போது அப்ளர்தோக்சின், பெட்டிலின் போன்றவற்றை உங்களுக்கு தெரியும் என்ன பெட்டிலின் போன்றவை மிகவும் ஆபத்தானவை. அதிலும் அப்ளர்தோக்சின் பாருங்க பிரதானமாக
பாருங்க இந்த சோளம் கடலை போன்ற உக்கலடைவதன் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு நச்சு பதார்த்தம் அப்ளாடோக்சின்ன்றது. இது உயிராபயம், என்ன உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடியது. உணவு நஞ்சாதலாட அந்த மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடிய மிகவும் ஒரு பாரதூரமானதான் அப்ளாடோக்சின். இவை தொடர்பாக நாங்கள் நுண்ணங்கிகளால் வெளியிடப்பட்ட நச்சு பதார்த்தங்கள் உணவில் அடங்கி இருத்தல் என்ன இவற்றை நாங்கள் நீண்ட காலம் பயன்படுத்த காலாவதியான திகதியின் பின்பு வண்டுகள் அடிஞ்ச பாதிக்கப்பட்ட என்ன இவ்வாறானவற்றை நாங்கள் உணவுக்கு நாங்கள் தெரிவு செய்து கொள்கின்ற பொழுது மிகவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அதே போல மூன்றாவது பாருங்கோ, பேரங்கிகள் உடற்பகுதிகள் அல்லது அவற்றின் கழிவு பொருட்கள் உணவுடன் கலத்தல். பேரங்கிகள் என்று சொல்லிகள் உங்களுக்கு தெரிய வேணும். நாங்கள் என்ன நாங்கள் களஞ்சியப்படுத்தி வைக்கிறோமோ அல்ல சமைக்கின்ற பொழுதோ இவ்வாறான இடங்களுக்கு இவள் பேரங்கிகளான கூடிய அளத்துக்கு வருவினம் வந்து உலாவினம். ஆர் எல்லி கரப்பான் பூச்சி நீள்முஞ்சி வண்டுகள் இவ்வாறு பல்வேறுபட்ட அந்த தத்துவ அந்த இதுகள் எல்லாம் வந்து போகும். இவை என்ன செய்ய போகுது பிள்ளைகள் பாருங்க, இவை எங்களோட உணவுடன் கலந்தல் அல்லது அவன் மலசலங்கள் போடப்படுகின்ற இவை அல்லது அவையிலே விழுந்து உயிரிழந்து இந்த போது அவை மிகவும் ஒரு சுகாதார சீர்கடும் மிகவும் ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக அவை அமைந்து காணப்படும். இவை தொடர்பாக என்ன இந்த உட்கொள்ள அந்த பொருத்தமற்ற பொருட்களை உணவுடன் கலத்தல் மற்றது பாத்தீங்களா இருந்தா அடுத்தது பாக்குறோம் மிகவும் பிரதானமானது பாருங்க பிள்ளைகள், தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நச்சு பதார்த்தங்கள் உணவுடன் கலத்தல். தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நச்சு பதார்த்தங்கள் என்ன செய்யுது உணவுடன் கலத்தல் என்று சொல்லிக்கல பாருங்கோ, ஈயம் கட்மியம் போன்ற பார லோகங்கள் என்ன செய்யுது பாத்தீங்களா இருந்தா அவற்றை நாங்கள் கொடுக்காத விடம் பல்வேறு தொழிற்சாலையிலிருந்து வந்த உடனே எடுத்து பாத்திரங்கள் பல்வேறுபட்ட செயற்பாடு தண்ணிகள் அந்த இதில் இருந்து போருகின்ற பொழுது அந்த அதுல இருந்து வெளியேற ஈயம் கட்மியம் போன்ற இந்த பார லோகம் என்று சொல்லப்படுறது. இந்த பார லோகமானவங்க உடலுக்கு நாங்கள் சென்றடைஞ்சு அவங்களுக்கு தெரிய வேணும் சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். சிறுநீரகம் சம்பந்தமா நீண்ட நாள் ஏன்னா உடனடிய தாக்கத்தை நீண்ட நாள் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் இன்றைக்கு பாத்தீங்களா இருந்தா சொல்லப்படுது. தொழிற்சாலை அந்த இதுகள் தானியம் இல்லை அலுமினிய பாத்திரங்களை சமைக்கிறது பாரலோகங்களால் ஏற்படுத்த தண்ணீர்ல இருந்து சிறுநீரகம் சம்பந்தமான அதிகளவான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாகவும் இவை அமைந்து காணப்படுறதை நாங்கள் சொல்ல வேணும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், பல்வேறு இரசாயன பொருட்களை அதிக அளவு உணவுடன் சேர்த்தல் என்னண்டு பாருங்க. என்ன வகையில் அவர்கள் வேணும் அதுதான் இல்லை தங்களுடைய விற்பனை நோக்கத்திற்காக பல்வேறு இரசாயன பொருட்களை அதிக அளவு உணவுடன் சேர்த்தல் நட்காப்பு பதார்த்தங்கள் என்ற ரீதியில கலக்கினம் செயற்கை சுவையூட்டிகள் என்றது நிறமூட்டிகள் என்று பயன்படுத்துகினம் இவை அங்கீகரிக்கப்படாத ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது கூடிய அளவு நிறம் அதிகளவான கவர்ஜென நாங்கள் பார்க்கிறோம் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்றக்காக அதிகளவான நிறத்தை சேர்ப்பதற்காக அதிகளவான சுவையை சேர்க்க வேண்டும் அது என்ன இவற்றை பார்வை கட்டமைப்பு இதற்காக சேர்க்கப்படும் ரசாயனங்கள் கடைசி உடல்ல பாதிப்பு ஏற்படுத்துவதாக அமைந்து விடுகின்றது. அதே போலத்தான் உட்கொள்ள பொருத்தமற்ற பொருட்களை உணவுடன் கலத்தல் உணவு உட்கொள்ள பொருத்தமற்ற பொருட்கள் உணவுடன் கலத்தல் அது தெரியாமலே அவன் கவலையின காரணமாகவும் என்ன செய்யும் அவற்றுடன் சேர்த்தல் பாருங்க. இந்த மண்ணெண்ணெய் சமைக்கின்ற இடங்கள்ல மண்ணெண்ணெய் பல்வேறுபட்ட வேறு எரிபொருட்கள் என்ன கழிவு பொருட்கள் இந்த இவற்றுடன் சேர்வதனால பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இந்த அளவு நாங்கள் செய்த நாங்கள் பொதியிடல் பொதியிடல் இந்த அளவு நாங்கள் செய்தது ஒவ்வொரு ஒழுங்குமுறையாக நாங்கள் செயற்பட்டு கொண்டு வரையில பொதியிடல் என்றது மிகவும் பிரதானமான ஒன்றாக காணப்படுகிறது. உணவு பொதியிடல் என்ன பொதியிடல் என்று நாங்கள் சொல்லிக்கலாம் படத்தில் நாங்கள் பார்த்து நாங்கள் முதல் பொதியிடல் என்று சொல்லிக்கலாம் முன்னுக்கு பார்க்கிறோம். பொதியிடல் இந்த பொதியிடல் என்று சொல்லிக்கலாம் பாத்தீங்களா இருந்தா பல்வேறுபட்ட எண்ணத்துக்காக நாங்கள் இது செய்கிறோம் உணவுண்ட அந்த தர பண்புகள் பல்வேறு பாதிப்புகள் மற்ற பாத்தீங்களா இருந்தா நேரடியா நுகர்வோருக்கு கொண்டு செல்றது மற்ற மொத்த வியாபாரம் செல்றது பல்வேறுபட்ட இதுல இந்த பொதியிடல் என்றது மிகவும் பிரதானமாக காணப்படுகிறது. இந்த நாங்கள் பொருத்தமான பொதியிடல் எவ்வாறு இவற்றை நாங்கள் எடுத்து செல்றது எவ்வாறு நாங்கள் இந்த சரியான தெரிவுங்க மிகவும் பிரதானமானது பாருங்க. உணவு பொதியிடல் என்ற காட்டு கிடக்கு பிளாஸ்டிக் பெட்டிகள்ல தகரப்பேணிகள்ல அடுத்தது பாருங்க முதலாவது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பெட்டியில அடுத்தது தகரப்பேணில இருக்குது அடுத்தது பாருங்க பண்புள்ளுகள் மற்றது பெட்டிகள் பனியோல சார்வோலைகள் மற்றது பாத்தீங்கன்னா இலகுவாக சூழல் நேயமான பல்வேறுபட்ட இதுகள் அதே போல அடுத்தது பாருங்க கார்ட்போர்ட் பெட்டிகள்லையும் என்ன செய்யப்படுது பொதியிடல் என்றது இருக்குது. பிரதானமா கருத்தில் கொள்ள வேண்டியது பிள்ளைகள் நாங்கள் இந்த பொதியிடல் செயற்பாட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துறது எங்கள்ட உணவுண்ட தரத்துக்கு உணவுண்ட தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது.
நாங்கள் செய்கின்ற இந்த பொதியுடல் இந்த செயற்பாடு காரணமாக உணவுண்ட தாக்கத்தை பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திவிடக் கூடாது. இவற்றுக்கு நாங்கள் இவற்றை நாங்கள் பயன்படுத்துகின்ற போதும் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவு தொடர்பாக ஊட்டவியலாளர்கள் ஆனால் உணவு பொதுஜன சொல்ற நுகர்வோர் பாதுகாப்பு இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக எவ்வாறு பொதியுட பொருத்தமான அவற்றை தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது இப்ப நாங்கள் பார்க்க போறோம் பிரதானமான ஒன்று பாருங்கோ, உணவு பொதியுறையில் காணப்படுக வேண்டிய விடயங்கள். உணவு பொதியுறையில் காணப்பட வேண்டிய விடயங்கள் என்று நாங்கள் சொல்லியதுல பிரதானமாக பாருங்கோ ஒன்று பார்க்கிறோம் உற்பத்தி தியாதி. நாங்கள் எப்போது நாங்கள் உற்பத்தி செய்த நாங்கள் உற்பத்தி தியாதி பிரதானமானது. காலாவதி தியாதி, அதோட பொதி செய்யப்பட்ட திகதியின் நிச்சயமாக நாங்கள் உற்பத்தி செய்த பொதியிடல் காலாவதி திகதி விலை மற்ற அவற்றில் உள்ளடங்கியுள்ள பொருட்கள் அவை என்னென்ன இதண்டாக விபரமாக அவற்றில் கொடுக்கப்பட வேண்டியது அவசியம் அதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கிறோம் பாருங்க உள்ளடங்கியில் என்னென்ன அடங்கி இருக்கிறது. அவற்றில் பிரதானமாக களஞ்சியப்படுத்த வேண்டிய முறை எவ்வாறு களஞ்சியப்படுத்தப்பட வேண்டியது, சாதாரண அறை வெப்பநிலையில் களஞ்சியப்படுத்துகிறதா அல்லது குளிர்சாதன பொட்டிய என்ன வெப்பநிலையில் அவற்றை நாங்கள் என்ன இதுல குளிரூட்டியில எவ்வாறு வைக்கப்பட வேண்டும் அல்லது நேரடியாக சூரியனோ திறந்த இருக்கவலாமா என்பது தொடர்பான அறிவுறுத்தலில் அந்த சுட்டு துண்டுகளில பொதியுடல் காணப்பட வேண்டியது. அவை அவற்றில் கடைசியை நாங்கள் பாருங்க பிள்ளைகள் போட்டுக்கிறோம் சுவையூட்டிகள் தொடர்பானது. சுவையூட்டிகள் தொடர்பான விவரங்களும் அதுல போய் தண்ட வேண்டும். இன்றைக்கு பார்த்திருந்தீங்களா என்ன சொல்லப்படுது என்ன சில பற்றி இறைச்சி மீன் மற்ற பார்த்தீங்கன்னா குளிர்தான இதுகள் பால் பாக்கெட்டுகள் போன்றவற்றை நாங்கள் என்ன செய்யறோம் குளிர்சாதன பெட்டியில வைக்க வேண்டியதை இரவனின் பாதுகாப்பு கரண்பில் என்ற உப்பண்டி போட்டு அடுத்து நான் திருப்பி தண்டைகள அவை பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு உணவுப் பொருட்கள் தொடர்பான பல்வேறு பாதிப்புகளை ஏற்பட்டு அவை கடைசியில குறிப்பிட்ட காலாவதி திகதிக்கு முதலே என்ன பழுதாகி உடல் ஆரோக்கியத்துக்கு விளைவித்து அவற்றின் நோய் நிலைமை அல்லது மரணத்தை சம்பவிக்க வேண்டிய நிலை கூட ஏற்படும். ஆகவே நாங்கள் என்ன முறையில் பேண வேண்டும் என்பது தெளிவாக அவற்றில் குறிப்பிட வேண்டியது அவசியம் பொதியிடலில். அதே போல தரச்சான்றிதழ் புறப்பட்டிருந்த தரச்சான்றிதழ் மற்றதும் பிரதானமாக எங்களுடைய முகவரி போடணும். உற்பத்தி யார் செய்தது ஒரு தொடர்பு ஒரு பிரச்சனை தொடர்பு கொள்ளக்கூடியதாக பதிவிலக்கம் இருக்கின்ற போது பதிவிலக்கம் போன்றவற்றையும் அதில் இடப்பட வேண்டியது அவசியம். பொதியிடல நன்மைகள் என்னத்துக்காக நாங்கள் இந்த பொதியிடலை நாங்கள் மேற்கொள்றோம் என்றது சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமானது. அப்போ என்னத்துக்காண்டி நாங்கள் பார்க்கிறோம், ஒன்று உணவின் சுகாதார தன்மையை பாதுகாக்கும், உணவின் சுகாதார தன்மையை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒன்று. இரண்டாவது நுண்ணங்கி தொற்றுகள் பேரங்கிகளின் செயற்பாடுகள் மற்றும் வேறு மாசாக்கிகள் மூலம் உணவு மாசடைதல நாங்கள் என்ன செய்யலாம் குறைத்துக் கொள்ளலாம். குறைத்துக் கொள்றதில் பார்க்க புற்றாக தவிர்த்து கொள்ளலாம். பொதியுடலின் மூலமாக நாங்கள் இதை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்க்கிறோம் பிள்ளைகள் பாருங்க பொதியுடலின் வகைகள் இந்த நன்மைகள் என்னத்துக்காக நாங்கள் பொதியிடல் பொதியுடலின் மூலம் என்னென்னு பார்த்தோம். நாங்கள் பொதியுடல் இந்த வகைகளை நாங்கள் இப்போது நாங்கள் பார்க்கிறோம். பொதியுடல் வகைகள் பாருங்க அதுல சில்லறை பொதியுறை என்ன சில்லறை பொதியுறை என்றது நுகர்வோரை சென்றடைகின்ற பொதி இதுவாகும். என்ன உணவு அலைகள் எண்ணிக்கை குறைவான என்ன டக்கண்டது நேரடியாக என்ன நுகர்வோரை சென்றடைவதற்காக நாங்கள் செய்யற சில்லறை பொதியுறை என்ன மாதிரியான விபரங்கள் இருக்கும். அதே போல பாருங்க ஒரு பண்டிலாக ஒரு பல்காக பெரிய ஒரு தொகையாக என்றதுக்காக என்ன செய்வோம் மொத்த பொதியுறை உற்பத்தியாளரிடமிருந்து சந்தைக்கு அனுப்பும் பொதியுறையாகும். உணவு அலகின்ற எண்ணிக்கை இதுல அதிக அளவில் அங்கு என்ன செய்யப்படும் காணப்படும். இவதான் பொதியுடல் வகை உண்டு. சில்லறை பொதியுறை முறை மற்றும் மொத்த பொதியுறை முறை உண்டு. இரண்டு வகையாக பொதியுடல் வகைகளை நாங்கள் குறிப்பிட வேண்டியது அவசியம். அடுத்தது பாருங்க அதுல இருக்க வேண்டியதுல பிரதானமானது உணவின் தர நிர்ணயம். நாங்கள் எடுத்த உடனே தம்பி இந்த சாமான இப்ப வேண்ட பூர உனக்கு என்னென்னடா இது தெரியும் தரமான பொருள் அண்டு என்னென்று தெரியும் பொதிக்கப்பட்டது இதுல கூடியளவு சங்கத்துல அங்கீகரிக்கப்பட்டு உண்டாக இருக்குது ஏற்றுக்கொள்ளப்படும் உணவு உற்பத்தி. நாங்கள் அதுக்கு கூடிய அளவு நாங்கள் அதிக அளவு தண்ட வேண்டிய நாங்கள் காலாவதி தீயாது இதெல்லாம் நாங்கள் பார்த்தோமே தவிர மற்றும்படி தண்டமானதாகவே இருக்கும். அதே போல ஐஎஸ்ஓ சர்வதேச இது போடப்பட்டிருக்கும் ஐஎஸ்ஓ முத்திரை பதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கல உணவுண்ட தர நிர்ணயங்கள்ட மிகவும் தனமாக நான பொருளாகத்தான் நாங்கள் அவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்ளுறோம். இவையும் மிகவும் உணவு தொடர்பாக நாங்கள் பிரதானமாக நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது.
அடுத்தது எந்த ஒரு இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது பேண்டாக்குக அபிவிருத்தி, பேண்டாக்குக அபிவிருத்தி, நிலையான நிலை பேரான உணவு தொடர்பான பேண்டாக அபிவிருத்தி, சூழல் தொடர்பான நியமம் இல்லை என்று சொல்லுகின்றோம். அந்த வகையில பாருங்க, சூழல் நியமான உற்பத்தி செயன்முறை, சூழல் நியமான உற்பத்தி செயன்முறை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் இதுல பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்காத இரசாயன பொருட்கள் என்ற இயற்கையான மூலப்பொருளாக இருத்தல் அவசியம். சூழல் நியமான உற்பத்தி செயன்முறையில நாங்கள் பார்க்க வேண்டியது உண்டு, பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்காத இரசாயன பொருட்கள் என்ற இயற்கையான மூலப்பொருட்களாக நாங்கள் பயன்படுத்துறதப்போ என்ன மூலப்பொருள் சுகாதாரத்துக்கு என்ன நாங்கள் சுகாதார ஆரோக்கியத்துக்கு பாதிப்பில்லாதாக இரசாயனங்கள் இல்லாத இயற்கையாக இருக்குதல் சிறப்பான என்று நாங்கள் சொல்லிக் கொள்றோம். அப்போ ரெண்டாவது, கழிவு பொருட்களை முறையாக முகாமை செய்து சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையை வெளியேற்றுதல். நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள், நாங்கள் எந்த ஒரு இதையும் நாங்கள் இந்த கழிவுப் பொருட்களை முறையாக முகாமை செய்து, நாங்கள் கழிவுன்றதை நாங்கள் இப்போ அதுக்கு நாங்கள் செயல்முறை தொழில்நுட்பத்துடன் படிக்கிற மாணவர்கள் நாங்கள் கழிவுன்றதை பிள்ளைகள் நாங்கள் இப்போ நாங்கள் இந்த மாட்டோம். ஏன், அவற்றை நல்க முகாமை செய்தல் கிடைக்கின்ற இந்த பொருட்களையும் முறையாக தரம் பிரித்து போடப்படுகின்ற போது அவை எவ்வாறு தம்பு சொல்லுவோம் வளம் என்று சொல்லுகின்றோம். கழிவென்று நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்த செயல்முறை தொழில்நுட்பம் படிக்கின்ற மாணவர்கள் எங்களுக்கு கிடைக்கிறது, நாங்கள் அவற்றை முகாமை செய்தல் தரப்படுத்தி நாங்கள் அகற்ற போடுகின்ற போது அவை வளங்களாக சொல்கின்றோம். அவற்றை முறையாக வெளியேற்றுகின்ற போது அவை சூழல் நியமான செயற்பாடாகத்தான் அங்கே பரிணமிக்கப் போகின்றது. அடுத்தது பாருங்க, எங்கள செயற்பாடுகளில பொலித்தீன் பாவனை குறைத்துக் கொள்ள இன்றைக்கு இல்லாராலும் ஏன்னா பொலித்தீன் பாவனை ஏன்னா இவ்வளவு குறைக்கல நாட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டங்களின்படி பொலித்தீன் பாவனை தடை செய்ய வெவ்வேறுபட்ட இதெல்லாம் முன்னெடுத்து கொண்டு செல்லுது. ஆகவே பிள்ளைகள் என்ன பொலித்தீன் பாவனையை நாங்கள் என்ன செய்த குறைத்து கொள்ளுதல் மிகவும் இல்லை தவிர்த்து கொள்ளுதலே சிறப்பானது. கடைசியா பார்ப்போம், இயற்கையான மீள்சுழற்சி செய்யக்கூடிய கடதாசி பிளாஸ்டிக் அல்லது பொலித்தீன் பாவனை என்ன என்ன கடைசியில என்னதான் இதென்றாலும் எங்களோட உணவு சில பொருட்களுக்கு இவற்றை பயன்படுத்துகின்ற போதும் பொலித்தீன் பாவனை முறையானதாக அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுதல் என்ன அதை சூழ்நியமாக இருந்த பொழுதிலும் முறையாக அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்று நாங்கள் வலியுறுத்தி கொள்ளலாம். செயற்திட்டத்தின் மூலம் உணவு பல்வகமைப்படுத்தலை கற்போம். செயற்திட்டத்தின் மூலம் உணவு பல்வகமைப்படுத்தலை கற்போம் என்று சொல்லிக்கல இப்போ நாங்கள் பிரதானமாக பார்ப்போம். நாங்கள் எங்கள்கிட்ட இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு தென்கிழக்காசிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா நெல்லரிசி சோறை பிரதானமான உணவாக கொண்டு நாங்கள் செயற்படுறோம். அந்த வகையில் அரிசி உணவு பல்வகமைப்படுத்தல் சொல்லி அரிசியை அடிப்படையாக கொண்டு நாங்கள் செய்கிற ஒரு செயற்பாடு உண்டு சம்பந்தமாக பல்வகமைப்படுத்தல் சம்பந்தமாக சொல்லக்கூடிய உண்டு. அரிசியை பாருங்க, சோறு சமைக்கிறோம், சோறு அவல் மா. இப்போ அதில் பாருங்க சோறு நாங்கள் என்ன சோறு என்று சொல்லப்படுகின்ற போது சோறு சமைத்ததன் பின்பு அவற்றை நாங்கள் என்ன ஊற வைத்து பழஞ்சோறு மிகவும் ஆரோக்கியமாக இன்றைக்கு நாங்கள் அதை அதிக அளவு எடுத்து சொன்னால் முன்னோற்ற உணவு பழகங்கள் சொல்ல பழஞ்சோறு உணவு சம்பந்தமாக சோற்று கஞ்சி அவல் தயாரிக்கிறது பொறிவிளங்கா தயாரிக்கிறது இவ்வாறான ஒரு செயற்பாடும். அதே போல பார்த்தீங்களா இருந்தால் தனித்த அரிசி நேரடியாக அவல் மா என்று சொல்லுகின்ற பொழுது அவற்றை வெவ்வேறு விதமாக ரொட்டி தயாரிப்பார்கள், இடியப்பம், பிட்டு, ஆனால் இனிப்பு வகைகள் என்று சொல்லியிருக்கின்ற பொழுது பாருங்க இனிப்பு பண்ணங்களை தயார் செய்தல் உங்களுக்கு தெரிய வேணும். கேக், பான், துதல்கள், அல்வா, அச்சு முறுக்கு, பணியாரங்கள், பிஸ்கட்டுகள், பொறி விளங்கா என்று போடுகின்ற பல்வேறு பட்டை தயாரித்துக் கொள்றதும் அதே போல கஞ்சி வகைகளையும் செய்து கொள்றதை நாங்கள் அதில் குறிப்பிட்டு கொள்ளுறோம். அடுத்தது எங்கண்ட செயற்முறை திறன் என்ன செயற்முறை தொழில்நுட்ப திறன்ல மிகவும் பிரதானமான ஒன்று நாங்கள் பாருங்கோ ஆறு துவக்கம் ஒன்பது வரை கற்கின்ற பொழுதிலும் நாங்கள் மூன்றாம் தவணையில நிச்சயமாக நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு செயற்பாடு கண்காட்சியை ஒழுங்குபடுத்துறது. கண்காட்சியை ஒழுங்குபடுத்துறது மிகவும் அவசியம். உணவு கண்காட்சியை திட்டமிடுகின்ற போது கட்டமைச்சு பிளான் பண்ணி நாங்கள் தரம் ஒன்பதில் இருக்கிற மாணவர்கள் செயற்முறை தொழில்நுட்ப மன்றத்தின் மூலமாக கண்காட்சியை திட்டமிடுகின்ற போது அவற்றில் உள்ளடங்க இருக்க வேண்டியவை உணவு சம்பந்தமாக என்ன உணவு சம்பந்தமாக உணவின் விசேட பண்புகள் அவற்றின் பல்வகை தன்மை தொடர்பாக நாங்கள் இதண்ட வேண்டும். இரண்டாவது உணவுகளை தாமாக தயாரித்து என்ன கவரக்கூடிய வகையில் ஆக்கங்களை முன்வைக்கிறது. மூன்றாவது பாருங்க உணவின் நிறம் மற்றும் வெவ்வேறு வடிவங்களை பயன்படுத்தி கவர்ச்சியாக முன்வைத்து நுகர்வோரின் திருப்தியை
பிரதானமாக திருப்தி அவரை திருப்தியை பெற்றுக்கொள்றதும் சுகாதார பாதுகாப்பு கொண்ட உணவை தயாரித்தாலும் அடுத்தது பாருங்க பிரதானமானது சூழலுக்கு உகந்த பொது இடல் முறையினை நாங்கள் இந்த கண்காட்சியில செய்து காட்டுறது மிகவும் எங்களுக்கு ஒரு மிகவும் அவசியமான ஒன்று. இந்த கண்காட்சியை திட்டம்னு கவனிக்க வேண்டிய விடயங்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டு உணவுண்ட விசேட பண்புகள், உணவு திறமை தயாரிக்கக்கூடிய இதுகள், சூழல் நியமான நிறங்கள், இயற்கையான மூலப்பொருட்களை பயன்படுத்தி இவற்றையுமே நாங்கள் வெளிப்படுத்த ஒன்று கெட்ட பேர்களாக நாங்கள் இதண்டவற்ற மூன்றாம் தவணையில நாங்கள் செய்ய போற கண்காட்சியில இவற்றை நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். இவ்வளவில நாங்கள் காணப்படுகின்ற செயற்பாடு இத்தலத்தை நாங்கள் கற்றல் போறாங்க நாங்கள் செய்தின்ற பொழுதும் இவ்வளவு கற்றதன் பின்பு நாங்கள் என்ன செய்ய போறோம் பாருங்க. பல்வகைப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு உதாரணமாக தேடி அறிதல், உதாரணங்கள் நாங்கள் நன்கு தேடி பல்வகைப்படுத்தப்பட்ட உணவுகளை நாங்கள் தேடி அறிகிறது. இரண்டாவது பாருங்க வெவ்வேறு உணவு கொண்ட இளையமைப்புகளை இனங்காடுதல். அடுத்தது பாருங்க கடதாசி கூட பயன்படுத்தி பொதியுறையை நிர்மாணிக்கின்ற செயற்பாடு ஒன்று செய்து பார்க்கறது. பொதியுறை கடதாசி கூடுதல் எங்கண்ட இதை எடுத்து என்ன மாதிரி மண்மப்படுத்தி என்ன மாதிரி சரியாக செட்டி செய்து பார்க்கறது. அதே போல பலா வித்துக்கள் இருந்து மா தயாரித்தல், சோற்று மரம் என்று சொல்லுறோம் பலா வித்துக்களை, அவற்றில இருந்து எவ்வாறு மா தயாரிக்கின்ற என்பதனை நாங்கள் செய்து பார்க்க வேண்டிய ஒன்றாக காணப்படுது. அடுத்தது நம் முன்னோர்கள் பாரம்பரியங்கள் சொல்லி தந்த அருமையான ஒரு பயிராக காணப்படுகின்ற பழஞ்சோறு ஊற வைத்த நீர் சுவையை அனுபவித்தல், இது ஒரு நீங்கள் கண்காட்சியிலையும் நாங்கள் இந்த செயற்பாடாகவும் கண்காட்சியில் ஏற்கனவே சொன்னாங்க. அதே போல பழஞ்சோறு ஊற வைத்த நீர்ல சுவையை நாங்கள் அனுபவிக்கிறது சம்பந்தமாக நாங்கள் வீட்டிலேயும் பள்ளி கொடுத்த நீங்கள் இதை செய்து பார்க்க வேண்டிய பிரதானமாக இவை அமைந்து காணப்படுது. அடுத்தது பார்க்கலாம் இந்த அழகை நாங்கள் வெற்றிகரமாக கற்று முடித்ததன் பின்பு நாங்கள் இப்ப நாங்கள் என்ன செய்யறோம், இதுல சில கேள்விகளை பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் செய்து பாருங்கள். மதிப்பீட்டு வினாக்களாக நாங்கள் சொல்றோம் உணவு பல்வகைப்படுத்தல் என்றால் என்ன, உணவு பல்வகைப்படுத்தல் என்றால் என்ன. இரண்டாவது உணவு பல்வகைப்படுத்தலின் முக்கியத்துவம் ஐந்தினை தருக. மூன்றாவது உணவு பல்வகைப்படுத்தலின் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் மூன்றினை குறிப்பிடுக. நான்காவது உணவு உற்பத்தி செயற்பாட்டின் போது உணவின் போஷணை அழியக்கூடிய சந்தர்ப்பங்கள் நான்கு. உணவு உற்பத்தி செயற்பாடுகின்ற போது உணவின் போஷணைகள் அழியக்கூடிய சந்தர்ப்பங்கள் நான்கு. ஐந்தாவது வினா இயற்கையான சிவப்பு நிற உணவின் பயன்கள், அவற்றில் காணப்படுகின்ற மருத்துவ குணங்கள் அல்லது இந்த சிவப்பு நிறத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற கிடைக்கிற நன்மைகள். அடுத்தது நாம் உட்கொள்ளுகின்ற உணவில் அடங்கி இருக்க வேண்டிய போஷண கூறுகள், நாங்கள் ஆரோக்கியமான வாழ்விற்கு எங்கண்ட உணவில் இருக்க வேண்டிய என்ன போஷண கூறுகள் எவை என்றது நாங்கள் இதில் பார்க்க வேண்டிய இந்த மதிப்பீட்டு வினாக்கள் இந்த ஆறையும் நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். அடுத்தது பார்க்கிறோம் பிள்ளைகள் இத்தனையுமே நாங்கள் வெற்றிகரமாக இந்த மதிப்பீட்டு வினாவில் நாங்கள் சொல்லுகின்ற இத்தனை நாங்கள் சென்று இந்த கட்டற்பீராக நாங்கள் இத்தனையும் நாங்கள் இந்த இன்றைக்கு உணவு தொடர்பாக நாங்கள் இதில் சொல்லப்பட்ட உணவு கைத்தொழில் மேம்பாட்டுக்கு உணவு பல்வகைப்படுத்தல் அவசியம் என்பதை விளங்கிக் கொள்வார் என்றதும் வெவ்வேறு உணவு ஆக்கங்களை முன்வைப்பதன் மூலமாக நுகர்வோரை கவரும் வகையிலும் தன்மைக்கு மேம்படுத்தக்கூடிய திட்டமிடுகின்றதிலும் சூழல் நேயமான உற்பத்திகளை சந்தைக்கு சமர்ப்பிப்பது தொடர்பாகவும் நீங்கள் இப்ப நீங்கள் அறிவு பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் இதன்றோம். நல்லது பிள்ளைகளே, தரம் ஒன்பது செயன்முறை தொழில்நுட்ப திறன்கள் பாடத்திலே உணவு என்று அழகில உணவு பல்வகமை தொடர்பாக அழகு இரண்டு உணவு பல்வகமை தொடர்பாக நாங்கள் இப்ப நாங்கள் பார்த்த நாங்கள் இன்னொரு நிகழ்வில் உங்களை நாங்கள் சந்திக்கின்ற வரை விடைபெறுகின்றேன்.